ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வரதராஜா. வெல்கம் டு மை சேனல் விஸ்டம் வைப்ஸ். உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி. வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு யாரோடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவாங்க, அப்பா அம்மாவோட சப்போர்ட் இருந்தால் போதும், நான் எது வேணால் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு ஸ்பாயிலர் என்ன தெரியுங்களா? அதே அப்பா அம்மா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் எதிராக இருந்தால் உங்களால் அந்த சக்ஸஸை ரீச் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா, முடியாது. கண்டிப்பா அப்பா அம்மாவோட சப்போர்ட் இருந்தா மட்டுமே தான் நான் வந்து மிகப்பெரிய ஆளாவே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. பட் ஆனா இந்தியால ஒரே ஒரு மனிதர் மட்டும் அப்பா அம்மாவோட சப்போர்ட் இல்லாமலே, அதாவது அவங்க வந்து இவர் எடுத்த முடிவுக்கு வந்து டோட்டலா அகேன்ஸ்ட், பட் எப்படி அகேன்ஸ்டா இருந்தாலும் நான் எடுத்த முடிவு வந்து கரெக்ட், நான் இதுல சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் சாதிச்சு காட்டியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ராகுல் சௌத்ரி. சோ இன்னைக்கு நம்ம வீடியோல யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்தியன் கபடி பிளேயர் ராகுல் சௌத்ரியை பத்தி தான் பார்க்க போறோம். அவரு கடந்து வந்த பாதைகளை பார்க்க போறோம். சோ விதவுட் ஃபர்தர் வெயிட் நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? நம்ம கதையோட ஆரம்பம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, 16th June 1993 பிஜ்னோர் உத்தரப்பிரதேஷ் அப்படின்ற இடத்துல ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அவருக்கு பேர் தான் அவங்க அப்பா அம்மா ராகுல் சௌத்ரி அப்படின்னு வந்து வைக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவோட பேர் வந்து நிறைய இடத்துல வந்து சர்ச் பண்ணேன், பட் எங்கேயுமே அவங்க அப்பா அம்மாவோட பேர் வந்து மென்ஷன் பண்ணப்படலை. ஸோ மென்ஷன் பண்ணால் கண்டிப்பாக வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இவர் வந்து எந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் பிறந்தார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் குடும்பத்தில் தாங்க பிறந்திருக்காரு. ஸோ நார்மல் மிடில் கிளாஸில் பிறந்த எல்லா குழந்தைகளுடைய அப்பா அம்மாவும் எதை பற்றி யோசிப்பாங்கன்னா, நான் பட்ட கஷ்டம் வந்து என்னுடைய பையனோ இல்லை பொண்ணோ படவே கூடாது, அவங்க கண்டிப்பாக நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதாவது நான் சம்பாதிக்கிறத விட ஒரு 2 மடங்கோ இல்லை 3 மடங்கோ சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் எல்லா அப்பா அம்மாவுக்கும் இருக்கும். இதே ஆசை தான் ராகுல் சௌத்ரியோட அப்பா அம்மாவுக்கும் இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணுறேன்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இவனை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேஷ்லேயே இருக்கிற ரொம்ப நல்ல ஸ்கூலு, ஒரு பிரைவேட் ஸ்கூலில் தான் வந்து இவரை படிக்க வைக்கிறாங்க. ஸோ படிப்பில் வந்து இவர் ரொம்ப கிங்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கிங்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், ஒரு ஆவரேஜ் சொல்ல முடியாது, ஒரு 80 மார்க்ஸ் வாங்குற ஸ்டூடண்ட் வச்சுக்கோங்களேன், ஒரு பிரைட்டான ஸ்டூடண்ட் தான். ஸோ இந்த மாதிரி படிப்பு படித்தாலுமே அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது விளையாட்டு எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் எல்லாம் கிடையாது, கபடி தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் டீமில் வந்து இந்த கபடி எல்லாம் விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு கபடி அப்படின்ற ஒரு ஸ்போர்ட் மேலே ரொம்ப லவ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேட்டிருக்காரு, நான் வந்து கபடி விளையாடலான்னு ஆசையாக இருக்கு, நான் கபடி விளையாடுதா அப்படின்னு வந்து கேட்ட உடனே அவங்க அப்பா அம்மா வந்து பயங்கரமாக திட்டிருக்காங்க, நீ படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போற, ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாரு, இந்த கபடி கபடின்னு போனேன்னா தோல் கீழெல்லாம் உரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமலே இவர் வந்து ஸ்கூலோடைய கபடி டீமில் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட 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 இவருக்கு வந்து கபடி அப்படின்ற ஒரு கேம் மேலே மிகப்பெரிய லவ் வந்துடுது. ஸோ அது வந்த உடனே இவர் வந்து எப்படியாவது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு மிகப்பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 11 வயசில் வந்து இவங்க அப்பா அம்மா கிட்டே இவர் வந்து மாட்டிக்கிறாரு. மாட்டினோன்னு அவங்க அப்பா செம்ம வேலை வெளுத்துருக்காரு அடி. அவங்க அம்மா வந்து பயங்கரமான திட்டு திட்டிருக்காங்க, ஏன்டா நாங்கள் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம், அட்லீஸ்ட் நீ வந்து படிச்சு பெரிய ஆளாவ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா, நீயும் வந்து போயிட்டு இந்த மாதிரி விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய வாழ்க்கையை வீணடிச்சிக்கிறேடா. அதோடைய கபடியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து ஒரு ஸ்கோப்பே இல்லை, இது வரைக்குமே கபடி வேர்ல்ட் கப்லாம் வின் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்றுமே பண்ணல, ஸோ நிறைய காசும் சம்பாதிக்கல, அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டை நீ ஏன் செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து திட்டிருக்காங்க. பட் என்னதான் திட்டினாலுமே அது வரைக்கும் ஓகே விட்டுடலாம் அப்படின்னு யோசிச்ச ராகுல் சௌத்ரி அன்னைக்கு தான் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுக்கிறாரு. எங்கள் அப்பா அம்மா வந்து நான் எடுத்த முடிவு தப்புன்னு நினைக்கிறாங்க, பட் ஆனால் நான் எந்த ஒரு தப்பான முடிவும் எனக்கு எடுக்கல, எனக்கு பிடிச்ச விஷயத்த தான் பண்ணுறேன், கண்டிப்பாக இதே அப்பா அம்மா என்னை பாராட்டுற மாதிரி நான் ஒரு நாள் பெரிய மிகப்பெரிய கபடி பிளேயராக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. ஸோ அப்படி மிகப்பெரிய கபடி பிளேயராக வரணும்னா இவர் வந்து ஒரு நல்ல அகாடமியில் போயிட்டு ஒரு கோச்சிங் சென்டரில் வந்து சேரணும். அதுக்கு சேரணும்னா இவருக்கு வந்து காசு அப்படின்ற ஒரு விஷயம் தேவை. அதுக்கு என்ன பண்ணாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து படிப்பில் நிறைய பெரிய ஆள் ஆகணுன்றீங்க, நான் வந்து ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறத வச்சு மட்டும் என்னால் பெரிய ஆள் ஆக முடியாது, நான் வந்து ஒரு தூரத்தில் ஒரு டியூஷன் இருக்கேன், அந்த டியூஷனில் போய் சேர்ந்துக்கிறேன், அதுக்கான காசு மட்டும் கொடுங்க, நான் போயிட்டு டியூஷனில் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு வந்து சொன்னார். இதை நம்பி அவங்க அப்பா அம்மா வந்து இவர்கிட்ட காசு கொடுத்துருக்காங்க. இவர்கிட்ட காசு கொடுத்தனே இவர் என்ன தரமா பண்ணியிருக்காரு, 13 வயசில் ஒரு அகாடமியில் வந்து போய் சேர்ந்துருக்காரு. அந்த டியூஷன் காசை வந்து அந்த அகாடமிக்கு கட்டிட்டு அங்கே வந்து ப்ரொஃபஷனலாக கபடியை வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ படிப்படியாக என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் இன்னொரு 2-3 வருஷம் இப்படியே போயிட்டு 2-3 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய கபடி பிளேயர் ஆயிட்டாரு. லோக்கல்ல நடக்கிற ஒரு டோர்னமெண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து பாயிண்ட்ஸ் எல்லாமே ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து இவருடைய கபடி கரியரை வந்து டிஃபெண்டரா தான் ஆரம்பிச்சாரு. பட் லேட்டர் ஆன் என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா, டிஃபெண்டிங்ல இருந்து இவர் வந்து ரெய்டர் ஆயிட்டாரு. ஸோ ரெய்டர் ஆயிட்டு ரொம்ப நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு நாள்
ஒரு மிகப்பெரிய கபடி டோர்னமெண்ட்ல வந்து விளையாடுறாரு. அது வந்து லோக்கல் கபடி டோர்னமெண்ட்டு. அந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாதனமா அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் வந்து அவங்க அப்பா அவங்க கூட்டிட்டு வந்துடுறாரு. கூட்டிட்டு வந்த உடனே அவங்க அப்பா இவரை பார்த்த உடனே பயங்கர கோவம் வந்துருதான். பட் ஆனா அந்த இடத்துல அவங்க அப்பா வந்து அவருடைய கோவத்தை காட்டல. திரும்பி இவரு வீட்டுக்கு வந்துன்னா போட்டு திரும்பி சம்மடி அடிச்சிருக்காரு. அடிச்சுட்டு ஏன்டா இந்த மாதிரி பண்ற, உன்னை படிக்கிறதுக்கு தானடா நான் அமிச்சேன் அப்படின்னா, இவர் வந்து கிளியரா சொல்லிட்டாரா, என்னை படிக்கிறதுக்கு தான் அமிச்சிங்க, பட் ஆனா நான் இது வரைக்கும் ஏதாவது ஃபெயில் ஆயிருக்கேன், கண்டிப்பா நான் ஃபெயில் ஆகல, எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் தான் ஆயிருக்கேன், நான் கண்டிப்பா ஒரு வேலைக்கு போவேன், பட் ஆனா கபடின்றது என்னுடைய லைஃப், என்னோட லைஃப்ல வந்து என்ன தனியா விட்டுருங்க, நான் கண்டிப்பா நான் பெரிய ஆளாவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படியே நாசமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காரு. பட் இன்னைக்கு அவங்க அப்பா வந்து ரொம்ப பெருமையா பேசுறாரு ராகுல் சௌத்ரியை பத்தி. சோ இப்படி எல்லாம் போயிட்டு இருந்த கெரியர் ராகுல் சௌத்ரிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜ் வந்து தேவைப்பட்டது. அந்த ஸ்டேஜ் வந்து எப்போ அவருக்கு கிடைச்சது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, குஜராத்ல வந்து கபடி நேஷனல்ஸ்க்கு உண்டான ட்ரையல்ஸ் வந்து நடத்தினாங்க. ஸோ அந்த ட்ரையல்ஸ்க்கு வந்து எப்படியாவது போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் சௌத்ரிக்கு மிகப்பெரிய ஆசை. பட் ஆனால் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா கண்டிப்பா அவங்க வந்து போக விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போய் சொல்லிட்டு, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம், என் ஃப்ரெண்டோட அக்காவுக்கு வந்து கல்யாணம், அந்த இடத்துல வந்து நான் போய் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அவர் வந்து குஜராத்துக்கு வந்திருக்காரு. குஜராத்துக்கு வந்து அந்த கபடி நேஷனல்ஸோட ட்ரையல்ஸ் வந்து அட்டன் பண்ணிருக்காரு. ட்ரையல்ஸ் அட்டன் பண்ண உடனே இவருடைய ரைடிங் கெப்பாசிட்டி எல்லாம் பார்த்துட்டு அந்த செலக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இம்ப்ரஸ் ஆயிட்டாங்களாம். இம்ப்ரெஸ் ஆயிட்டு இவரை வந்து நேஷனல் டீம்ல வந்து செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ண உடனே இவருக்கு அந்த இடத்துல ஒரு வேலையும் கொடுக்குறாங்க. எந்த கம்பெனியில வேலை கொடுக்குறாங்க தெரியுங்களா, ஏர் இந்தியா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன்ல வந்து வேலை கொடுக்குறாங்க. ஸோ ஏர் இந்தியால வந்து வேலை கிடைச்ச உடனே அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்காரு, என்னுடைய கபடி வந்து எனக்கு சோறு போடாதுன்னு சொன்னீங்களே அதே கபடியை வச்சுதான் நான் ஒரு வேலையை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏர் இந்தியாவோட அப்பாயின்மெண்ட் லெட்டரை காட்டின உடனே அவன் அப்பா அம்மா வந்து அன்னைக்குதான் ரியலைஸ் பண்றாங்க, இது வரைக்குமே இவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணவே இல்லை, பட் ஆனா இவன் எடுத்த முடிவு நல்ல முடிவா இருக்கிறதுனால இவனுடைய லைஃப் வந்து ரொம்ப நல்லா ஆயிடுச்சு, இவனுக்குமே நான் நினைச்ச மாதிரி ஏர் இந்தியாலே ஒரு பதவி கிடைச்சிருக்கேன்னா ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணிலிருந்து இவருடைய கபடியோட பயணத்துக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இப்படி எல்லாம் இவருடைய கேரியர் வந்து ஒரு சைட்ல போய்கிட்டு இருந்தாலுமே இந்தியன் நேஷனல் டீம்ல வந்து கபடியில செலக்ட் ஆனாலுமே எல்லா இந்தியன் கபடி பிளேயர்ஸ்க்கும் அந்த டைம்ல வந்து ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் இருந்ததா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கிடையாது. பட் அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் தேவை அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வரப்பிரசாதமா ஒரு விஷயம் கிடைச்சது என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ப்ரோ கபடி அப்படின்ற ஒரு லீக் வந்து ஆரம்பிச்சாங்க. அந்த ப்ரோ கபடி அப்படின்ற லீக்ல வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் அப்படின்ற டீம்ல வந்து ராகுல் சௌத்ரியை வந்து எடுக்கிறாங்க. ஸோ சீசன் ஒன் ஆரம்பிக்குது. சீசன் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஃபென்டாஸ்டிக்கா கலக்குறாரு, 151 பாயிண்ட் எடுக்கிறாரு, அதுல வந்து 148 வெறும் ரெய்ட் பாயிண்ட்ஸ் மட்டுமே. அதுக்கப்புறம் சீசன் டூல வந்து பாத்தீங்கன்னா இவர் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா எஸ், அவங்களுடைய டீம்ல வந்து இவர் தான் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. 107 பாயிண்ட் எடுக்கிறாரு. 107 பாயிண்ட் எடுத்துட்டு சிங்கிள் ஹேண்டடா இவருடைய டீமை வந்து செமிஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு வர்றாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி செமிஃபைனல்ல இவங்க வந்து தோத்து போயிடுறாங்க. திரும்பியும் அடுத்த சீசன் 3ல வந்து பாத்தீங்கன்னா 87 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீசன் 4ல வந்து 146 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு. சீசன் ஃபோர்லயுமே இவங்களுடைய டீம் வந்து செமிஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு வராரு. திரும்பியும் வந்து செமிஃபைனல்ல வந்து அவங்களுடைய டீம் வந்து தோத்துடுறாங்க. இந்த 4 சீசனோட சூப்பரான பர்ஃபார்மன்ஸஸ்க்கு அப்புறம் ராகுல் சௌத்ரியை சீசன் 5ல வந்து தெலுங்கு டைட்டன்ஸோட கேப்டனாக அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ சீசன் 5ல இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா சூப்பர் டூப்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி சீசன் 5ல வந்து இவர் வந்து 193 பாயிண்ட் எடுக்கிறாரு. அதே மாதிரி சீசன் 6ல வந்து பாத்தீங்கன்னா 166 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு. சீசன் 6ல வந்து ராகுல் சௌத்ரியை திரும்பி தெலுங்கு டைட்டன்ஸ் ரீடைன் பண்றாங்க. ரீடைன் பண்ண அமௌண்ட் என்ன தெரியுங்களா, 1,30,00,000 ரூபாய்க்கு வந்து இவர் ரீடைன் பண்றாங்க. 6 சீசன் தெலுங்கு டைட்டன்ஸ்க்காக விளையாடிட்டதுக்கு அப்புறம் சீசன் 7ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் தலைவாஸ் தான் இவரை வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க. எவ்வளவு காசுக்கு எடுத்திருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா 90,00,000 ரூபாய்க்கு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ சீசன் 7ல தமிழ் தலைவாஸ் அப்படின்ற ஒரு டீமுக்காக அவர் வந்து விளையாடிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே வந்து இவருடைய ப்ரோ கபடி லீகோடைய பாயிண்ட் சிஸ்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பாயிண்ட்ஸ் மொத்தமா எடுத்திருக்காருன்னு வந்து பாத்தீங்கன்னா 876 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அதுல வந்து 851 பாயிண்ட்ஸ் வெறும் ரெய்ட் பாயிண்ட்ஸ் மட்டுமே எடுத்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்படியே வந்து இவருடைய இன்டர்நேஷனல் கரியரை ஃபோக்கஸ் பண்ணோம்னா இந்தியாக்காக இவர் வந்து கபடி விளையாடி இருக்காரு. 2016ல சவுத் ஏசியன் கேம்ஸ்ல இந்தியன் டீமுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க. அதே 2016ல வந்து பாத்தீங்கன்னா கபடி வேர்ல்ட் கப் வின்னிங் டீம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் சௌத்ரி ஒரு முக்கியமான மெம்பரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2017ல வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் கபடி சாம்பியன்ஷிப்ல வந்து கோல்டு வின் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 2018ல வந்து பாத்தீங்கன்னா துபாய் கபடி மாஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட்ல வந்து கோல்டு வின் பண்ணிருக்காங்க. ஸோ ராகுல் சௌத்ரியோட
மிகப்பெரிய ஆசை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாக்காக மேலும் மேலும் கபடியில வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ்ல எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியன் டீமை வந்து கடைசி வரைக்கும் வின்னிங் டீமாவே வச்சுக்கணும். அதுக்கு எனக்கு ஒரு அர்ஜுன அவார்ட் மட்டும் கொடுத்தா போதும், நான் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஆயிடுவேன். அதே மாதிரி கபடியில நான் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டதான் நான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சோ நம்ம ராகுல் சௌத்ரியோட கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில யாரோட சப்போர்ட் இருந்தாலும் யாரோட சப்போர்ட் இல்லைனாலும் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்களும் ஒரே பாதையில் இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து சக்சஸ் ஆகிறதுல இருந்து யாருனாலையும் தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் ராகுல் சௌத்ரியோட லைஃப்ல இருந்து கத்துக்கிறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ராகுல் சௌத்ரியோட லைஃப்ல இருந்து நீங்க எந்த விஷயத்த கத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி இவருடைய கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதே மாதிரி யாராவது ப்ரோ கபடி சீசன்லோட ராகுல் சௌத்ரியோட ஃபேன்ஸா இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. என்ன ஏதாவது ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதோடைய லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேருந்து நான் ஃபாலோ பண்ணலாம். மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பாய்.